Hello everyone, welcome to my today's crafts. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் அவ்வளோக்கா வந்து பொருள் வாங்க மாட்டேன் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். பட் இப்போ வாங்கியிருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா, கடைகளில் போய் நிறைய டைம் கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. சரி ஓகே, ஆன்லைனில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னலாம் எனக்கு தெரியல ஓகேங்களா. பட் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாக்கெட்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஸ் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து கடைகளில் நிறைய கடையில் நான் கேட்டு பார்த்துட்டேன் எங்கள் ஊரில், பட் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. வந்து அதெல்லாம் இல்லைம்மா இப்போ வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மைபார்பி ஷோஸ்க்கு வந்து தேவைப்பட்டது. சரி அதனால் நாமளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அப்புறம், எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். அதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைபார்பி ஷோஸ் சேனலுக்காக ப்ளஸ் உங்களுக்காக தான் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் தாங்க, இதில் எல்லா கலருமே இருக்குது. இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம மைபார்பி ஷூஸில் வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனே இது வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து நான் சம்திங் 60 என்னமோ 60 தான் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் எல்லா டெலிவரி சார்ஜஸ்லாம் என்னென்ன போட்டாங்க என்னென்னு தெரியல. இந்த 5 பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 750 நம்ம கொடுத்தேன். பட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் எனக்கு என்னென்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது இல்லையா, அதனால் சரி ஓகே நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டதுனால மட்டும்தான் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து ஆல்ரெடி ஸ்லைம் வீடியோ போட்டிருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாமளே ஆக்டிவேட்டர் வந்து வீட்டில் செஞ்சுட்டு அந்த மாதிரி போட்டிருந்தோம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஆக்டிவேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது கடையில் செஞ்சு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவேட்டரில் வந்து ஸ்லைம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து இது வந்து கிட்டு மாதிரியே கொடுக்குறாங்க ஓகேங்களா. இதில் வந்து க்ளூ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே வச்சே கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து ஆக்டிவேட்டர் மட்டுமே இருந்துச்சுனாவே போதும், நம்ம நிறைய ஸ்லைம் பண்ணலாம். இதை வச்சுட்டு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 நினைக்கிறேன் ஓகேங்களா. யுக்கி ஸ்லைம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆக்டிவேட்டர் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. இந்த ஆக்டிவேட்டரில் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, எனக்கு வந்து இதில் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருந்ததுனால நான் அந்த ஆக்டிவேட்டர் வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி ஒரு பாக்ஸ் வந்துருந்தது, என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு. அதை வாங்கின பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்பி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிங்க, பார்பியெல்லாம் வாங்கலை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பார்பி வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் இருக்கு இல்லைங்களா, வார்னிஷ் தான் வாங்கியிருக்கிறேன். நம்ம வந்து கிளே கிராஃப்டெல்லாம் பண்ணுறப்ப வந்து இந்த வார்னிஷ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து கிளே கிராஃப்ட்டுக்குன்னு கிடையாது, நிறைய கிராஃப்ட் ஐட்டம் வந்து பண்ணும்போது நம்ம அந்த வார்னிஷ் வந்து யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே இது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தேவைப்பட்டப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வார்னிஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 250 ஓகேங்களா, 250 நினைக்கிறேன். இது இந்த பேக் தனியாக வந்துச்சு, இது 250 கொடுத்து இது வாங்கினேன் நான். பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் வந்து கடையில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்லாம் தெரியல, கண்டிப்பாக கடையில் கம்மியாக தான் இருக்கும் ஆன்லைனில் விட ஓகேங்களா. இப்போ வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வேறு, வந்திருக்கிறது வேறையாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வச்சு வரும் இல்லையா, பேட்டரி போட்டு ஸ்விட்ச் வச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பிக்சர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது என்னென்னு தெரியல, வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருந்தது. சரி இது இனிமேல் எங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து 120 நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா லைட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், மல்டி கலராக எரியும் அது டெக்கரேஷன் லைட்டு. பட் இந்த மாதிரி குட்டி லைட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேறு வேறு இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்லர்லாம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரிலாம் குட்டி லைட் வந்து டெக்கரேட் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரி இதுவுமே நமக்கு கிராஃப்ட்டுக்கெலாம் தேவைப்படுது, பார்பி ஷோஸ்க்கெலாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. இது கடையில் கூட இருக்கத்தான் செஞ்சுருக்கோம். பட் வந்து நம்ம வந்து அப்படியே நிறைய பொருள் தேடிட்டே இருக்கிறப்ப எதுவும் கண்ணில் பட்டதுனால டக்குன்னு அப்படியே ஆர்டர் போட்டு விட்டேன். ஓகே இது இருக்கு, அப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்லாம் நல்லா பெருசு பெருசாக ரொம்ப நீளமாக வயர் சுற்றி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இங்கே வந்துட்டு பார்த்தா என்னென்னே தெரியல, நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம பிக்சர் பார்க்குறதுக்கும் நம்ம வாங்குறப்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கதாங்க செய்து உண்மைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஸ் இருக்கு இல்லையா, டால்ஸ் வந்து நம்ம மனசு விருப்பமே இல்லாமல் தான் நான் போட்டேன். நம்ம பார்பி 4 பார்பி வாங்கினோம் இல்லையா, ஃபோல்டபுள் பார்பி, அது பார்த்திங்கன்னா வந்து சரி வேறு வழியே இல்லை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டேன்.
பட் அந்த டால்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நாலு டால்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர்லாம் நல்லா லாங் ஹேர் வச்சுட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட்டு நம்ம வந்து நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போடுறது பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக அந்த ரைஸ் லைட் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நினைக்கல, வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பிக்சர் வந்து வேறு மாதிரி தான் போட்டிருந்தாங்க, பட் அனுப்புனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இனி நம்ம வந்து அவங்கள எதுவுமே கேட்கவும் முடியாது. ஆன்லைனில் வாங்குறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான், ரிட்டன் பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேங்களா, இருக்கட்டும். இது நம்ம வந்து அடுத்தடுத்த கிராஃப்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணுறப்ப இது என்னென்ன தெரியல, ஏன்னா வந்து நிறைய பொருள் ஆர்டர் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதை வந்திருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கு வந்து அஞ்சு பொருள் மட்டும் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். இனி அடுத்தடுத்து எல்லா பொருளும் வரும்போதும் ஒன்று ஒன்று உங்களுக்கு நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்த்து வந்து ஒரு பெரிய பேக் இருந்தது. இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் டவ் இருக்கு இல்லையா, அதுதான் இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து நேற்று முந்தானத்தோட டூ டேஸ் பிஃபோர் தான் போட்டிருந்தேன், பட் இது சீக்கிரம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வராமல் இருக்கு நமக்கு. ஓகேங்களா, இந்த ஃபன் டவ் தான் வாங்கியிருக்கிறோம். இது வந்து நம்ம பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுனேன். இதோட ரேட் வந்து 122 என்னமோ சம்திங்கில் தான் நினைக்கிறேன். ஒரு 100 வச்சுக்கோங்களேன், 100 கூட இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான பொருள் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன், நம்ம சேனலுக்கு தேவைப்படுற மாதிரி. ஓகேங்களா, இந்த ஃபண்டை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா கொடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன். எனக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் நம்ம எது பண்ணாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பொருள் தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஃபண்டாக வந்து வேறு யாரும் வாங்கியிருக்கிறீங்களா, அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபண்டாக வச்சு போடலாமா, இல்லாட்டி வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லைம் பண்ணி போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்களா, ஆர்பிஸ் பால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக மை பார்பி ஷோஸில் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம கிராஃப்ட் எதுவும் பண்ண முடியுமானு கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, ஏதாவது கிராஃப்ட்டுக்கு கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் சேனலுக்கும் மை பார்பி ஷோஸ்க்குமே நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்பட தான் செய்யுது. பட் நம்ம ஒன்று ஒன்றா வாங்கலாம். ஓகேங்களா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.